ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ் போன் ஆஃப்ல இருக்கு ரமேஷ் ஆன் பண்ணி பேசுங்க சுரேஷ் ஏன் போன் இல்ல ரமேஷ் அவன் போன் ஆஃப்ல இருக்கு அப்ப அவன ஆன் பண்ண சொல்லுங்க அதான் ஆஃப்ல இருக்கு அப்ப அவனுக்கு கால் பண்ணி ஆன் பண்ண சொல்லுங்க சுரேஷ் முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ் பதிலே கேள்வியா கேட்டு என்னை சாவடிக்காதீங்க சுரேஷ் ஆண்டவா யாரா தமிழ்நாட்டுல இருந்து தலை யாருன்னா கேக்குறீங்க தெரிக்க விடலாம அப்புறம் சிம்பு அந்த சின்ன பிள்ளை என்ன வம்புகள் தூர்றீங்க அதுக்கடுத்தது யாருப்பா பேர் மறந்துச்சு ரஜினி சாருக்கு ஒருத்தன் போட்டியா வந்தானே எல்லா பேர் ரஜினிக்கு போட்டியா தானே வராங்க அதுல யாருடா அவன் பேர்ல கூட ஒரு ஸ்டார் ஒன்னு இருக்குமே ஸ்டார் நஹி சொல்ல சார் லேது துலுக்கு சார் வந்து பிரியாணி சார் நஹி நஹி நீ சொல்ல வர்றது எந்த ஸ்டார் இதுக்கு நடுவுல எங்கயோ தொங்கி நிறுது தொண்டில இருந்து வர மாட்டேங்குது பவர் கட் ஆகி போச்சு அஜித் சிம்பு பவர் ஸ்டார் இவங்க மூணு பேர் தான் வந்தாங்க ஆமா இந்த மூணு பேர் தான் கரெக்ட் வந்தாங்க ஹே ஜிந்தா பிக் அப் தி மாஸ்க் மேன் வாட் அங்கிள் கம் ஆமா யார் இது மொட்டே கால்ட்டங்க மொட்டே அங்கிள் நவ சேம் ஓல்ட் மொட்டே மொட்டாங்களுக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் யாருன்னு தெரியுது ஆனா வந்தவங்க மட்டும் யாருன்னு தெரியல இவருக்கு மாஸ்க் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் தெரியறாருங்க அங்கிள் அவன் வாய அச்சு ஒடிங்க வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேச Just dump him in the storeroom. Hey! The BT is going to come out! But uncle, in Tamil Nadu, we have to tell you how many names are here. They have a list of names. Okay. Suresh, there is no doubt. There is a phone call. There is a half layer. All the work is going to escape. Ramesh, if you have a chance to get out of the way, if you have a chance to get out of the way, we will get out of the way. கண்டிப்பா கூப்பிடுவான் அவன் கூப்பிடுற எல்லாம் வெயிட் பண்ணிருக்க முடியாது சுரேஷ் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க எப்படி சப்போஸ் ஒருவேளை பை சான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி தொலைங்க ஆப்போசிட் குரூப்ல மாட்டிருந்தா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரமேஷ் ஒன்னும் புரியலையே எனக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா சொல்றேன் வாங்க தேடுற வேலையை பாப்போம் ஒருத்தனை வழியில தேடலாம் வாழ்க்கப்பெல்லாம் தேட முடியாது வயிறு ஒண்ணு இருக்குல்ல கவலைப்படாதீங்க ரமேஷ் சபலங்கிற வார்த்தை உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா போயிடும் போட்டோ வைக்கிறோம் ஹலோ என் கார்ல ஒரு போட்டோ இருந்தது என்ன விஷயம் சின்ன மேட்டர் விஷயமா தான் என்ன மேட்டர் சொல்லுங்க இதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது சார் எதா இருந்தாலும் நேர்ல தான் சொல்ல முடியும் நீங்க நேரா கிளம்பி பீச் ரோட்டுக்கு வாங்க சரி வரேன் சார் பெங்களூர் தக்காளி மாதிரி சார் சும்மா தக 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 தகனு மின்னும் நீ விரல வச்சு நசுக்குனா போதும் ஓ அப்படியா நாங்களும் நசுக்குவோம்ல எதை போலீஸ்காரன் எதடா நசுக்குவா ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ் எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல புழிஞ்சு ஜூஸ் போட்டாருங்க சுரேஷ் இவனுக்கு போதுனா நெக்ஸ்ட் இவனுக்கு போதுனா நெக்ஸ்ட் இவன் தஞ்சை ஒரு தடவை தண்டவர் தலை கொடுத்துட்டான் இவன் ஈரோட்ல ஈமு கோழி வளர்த்தவன கோழியை சமைச்சு சாப்பிடலாம் ஆனா கோழி உழைச்சி சாப்பிடலாமா இப்ப ரோட்ல பைத்தியமா தெரியறானா இவன் சொரண்ட லாட்டில் ஏமாந்தவன இவனும் போய் சேர்ந்துட்டான் இவன் பொண்டாடிதான் இருக்கேன் இவன் நம்ம காந்த படுக்கையில படுத்தவன படுத்தவன் எந்திரிக்கவே இல்ல டீப் ஸ்லீப் இவன் போன சுச்சா பண்ண வருதுன்னா நல்ல நோட்டு சீட்டிகளை கடைசி வந்தது இவனுக்கு தானே இதோ வளர்ந்து நிக்கிறானா இவன் மேலதான் எனக்கு ரொம்ப சந்தேகம் இவன் நம்ம மேல சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம சாவடிச்சான வந்தது மூணு பேரு பணத்தை அடிச்சது மூணு பேருண்ண
இவங்களுக்கு அஜித் சிம்பு பவர் ஸ்டார் மாஸ்க் போடுறா. ஓகே சார். ஏய், அந்த டைனோசர் வாயினை கூட்டணுவா சார். இவங்களான் பாரு. இவங்க தான் சார், இவங்களே தான் சார். நீ கிளம்பு. இவனுங்க அட்ரஸ் ப்ரூஃப்ல ஏதாவது சிம் வாங்கினீங்களாடா? சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்லா, அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில் இருக்கிற உன் மக்காவுக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லா, அவனுங்கள போய் கூப்பிடு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையில தேவனை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம், உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம், கேட்கிறோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரிவர் ரிவர் ரிப்பா சலமன் பாப்பே, இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. அண்ணன் கூப்பிடுறே. யார் அந்த நொண்ணே? ரமேஷ். சுரேஷ், என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிற்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனை, குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுவாங்க. நீங்க என்ன ரெண்டு பேரும் மூணு சாமியை ஊந்து வந்து கும்பிடுறீங்க? என்னடா பிரச்சனை? இங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும். நீங்க என்னடா பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஜாதி கலவரம், அட்டம்ட் ரேப்பா? நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லைனே. அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா? அரிசின்னா வேலைனே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க அரசியல் பேச போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைனே. கார்ல போட்டோ வச்சோம், அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க. கார்ல பாம் வச்சா தாண்டா இங்க பிடிச்சிட்டு வருவானுங்க. வெறும் போட்டோ இல்லைனே, டக்கர் போட்டோ. டக்கர் போட்டோவா? அது எதுக்கு அங்க வச்சா? அதுக்கு தான் தெரியாதுமே நடிகாதீங்க. எவ்வளவு காம்பவுண்ட் வச்சிருப்பீங்க நீங்க? பாக்காததான் மகாநதி. லேட்டாக புரியணும். அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல. மாமா பசங்களாடா நீங்க? சுரேஷ், ரமேஷ், தே கால்ட் அங்கிள்ஸ். அண்ணா, இந்த வேலை எங்களுக்காக நாங்க பார்க்கலண்ணா. பண்றது ஃப்ராடு தானா? இதுல என்னடா ஃபிளாஷ்பேக்? நிஜமானே, நட்புக்காகத்தில் அங்கே வேலையை பார்த்தோம். பரவாயில்ல, ஃபீல் பண்றாரு நட்புக்காக. ஆமாண்ணே, எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பர் ரமேஷும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம், கதறலாம். யாருமே எங்களை மதிக்கல. அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க கார்ல போட்டோ வச்சோம், அப்படி போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருச்சு. உங்களை பார்க்க ரபடி வேஷத்துல இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க. நீங்க தான் இந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க. சங்கர் மகாநதியே, இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்களை இப்ப தம்ப நான் பாக்குறேன். உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலகம் சந்திக்கவே சந்திக்கலாம். சொல்லுங்க. யோ லாயர், நமக்கு வேண்டப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும். என் சொத்து பத்து அழிஞ்சா கூட பரவாயில்லையா, அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரணும். என்ன கேஸ் சொல்லுங்க, ஃபைல் பண்ணிடுவான். நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டார் ரமேஷ்.